ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारं वाम्बिकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ൂടയൂത്തി എന്നും അണിനകരത്തുളകണിത്തും വിളക്കും ജ്യോതിരോ കുളത്തിൽ കോർ വിളക്കായി തോന്നി വിൺമുഴുതും ഉയക്കൊണ്ട വീരം തന്നെ ശിങ്കനെടും കരുമുകളെ രാമൻ തന്നെ പിള്ളൈ നഗർ തിരുച്ചിത്ര കൂടം തന്നു എന്തൽ തനി മുതൽവൻ எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர கணு நாளி கம்பனின் காவியநாயகன் கம்பராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். கிஷ்கிந்தா காண்டம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மனிதனாக பிறப்பெடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வளர்ந்து புற்பா முதலா புள்ளெரும்பாடி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலுக்கக்கூடிய அளவுக்கு தெய்வ நிலையிலே உயர்த்திய அற்புதமான சரித்திரம்தான் ராமாயணம். நடையில் நின்று உயர் நாயகன் தெய்வமாக்கதை என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள். இங்கே சுக்ரீவனோடு நட்பு கொள்கிறார் ராமபிரான். அதற்கு ஆஞ்சநேயன் காரணமாக அமைகிறார். ராமன் லக்ஷ்மணன் இருவரும் ஆஞ்சநேயனாலே சுக்ரீவனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சுக்ரீவன் அங்கே வாழக்கூடிய காரணங்களை எல்லாம் சொல்லி வாலியனுடைய சக்தியை நேரடியாக உணர்ந்தவன் சுக்ரீவன். வாலியின் சக்தியை நேரடியாக உணர்ந்தவன் சுக்ரீவன். மதங்க ஆசிரமத்திலே வாலி வர முடியாது என்ற சாபம் இருப்பதனாலே அந்த ஆசிரமக்கு பக்கத்திலே உள்ள ரிஷிமோக பர்வதத்திலே சுக்ரீவனும் அவனுடைய துணைவர்களும் தங்கியிருக்கிறார்கள். எனவே சுக்ரீவனும் ராமனும் நட்பு கொண்டு உனக்கு வேண்டியவர்களெல்லாம் எனக்கு வேண்டியவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாலும் கவலை இல்லை, அடியராகில் தொழுமினீர் கொடுமின் என்ற அற்புதமான நிலையிலே இந்த சுக்ரீவ சக்கியம் என்பது உயர்ந்து கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது சுக்ரீவனும் ராமனும் அந்த கானகத்திலே நடந்து சென்ற பொழுது மராமரங்களை காட்டுகிறார். இங்கே ஒரு முக்கியமான செய்தி, வால்மீகி ராமாயணத்திற்கும் ஆதி காவியம் அது, கம்பராமாயணத்திலும் சின்ன சின்ன சிறிய மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. எனவே துந்துபி என்ற எலும்பு கூட்டை எருமை அரக்கனுடைய எலும்பு கூட்டை எடுத்து எறிவது அது ஒரு சோதனையாக, சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக வாலியினாலே கொல்லப்பட்ட துந்துபினுடைய எலும்பு கூட்டை தூக்கி எறிவது என்ற ஒரு சோதனை, அது வெகுகாலமானதனாலே அதை ராமன் எளிதாக செய்துவிட்டான் என்றும், அதனாலே மீண்டும் ஒரு சோதனை, மராமரம் ஏழு மராமரங்களை துளைக்க வேண்டும், அதில் ஏதாவது ஒன்றையாவது துளைக்க வேண்டும் என்ற ஒரு இரண்டாவது சோதனை. இப்படி சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக நண்பனாக ஆகிவிட்ட ஒரே காரணத்தினாலே பேராற்றல் படைத்த பெருமானாகிய ராமன் நண்பனுக்காக நட்புக்காக அந்த சோதனையை செய்வதாக ஆதி காவியத்திலே வருகிறது. இங்கே சிறிது மாற்றி
கம்பராமாயணத்திலே மராமர படலம் என்றும் ஒரு படலம் இருக்கிறது. அந்த மராமர படலத்தை அடுத்து துந்திவி படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. பொதுவாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், காவிரியிலே சுக்ரீவன் உரையாடிய பொழுது வாலி என்பவன் வரம்பில் ஆற்றலாம், அவன் செய்த இரண்டு செயல்கள் முக்கியமானது என்று காலகத்திலே செல்லும் பொழுதே அங்கே மராமரத்தையும் துந்திபி எலும்பி கூட்டையும் காட்டுகிறதாக சொல்லப்படுகிறது. எனவே இதிலே ஏதாவது ஒன்று நீங்கள் செய்தால் கூட, அதாவது துந்திபி அந்த எலும்பு கூட்டை தூக்கி எறிந்தாலோ அல்லது ஏழு மராமரங்களிலே ஒன்றை தங்கள் அம்பிலாலே அடித்தாலோ தங்கள் சக்தியை நான் உணர முடியும் என்று சொல்வதாகவும், இரண்டையுமே ராமன் செய்வதாகவும், சில ராமாயணங்களிலே முதலிலே துந்திபியை அந்த எலும்பு கூட்டை அதாவது துந்திபி என்பவன் தன்னுடைய அகங்காரத்தினாலே உலகத்திலே உள்ள தேவர்களை எல்லாம் அவன் சண்டைக்கு அழைப்பதாகவும், அப்படி அழைத்த பொழுது உனக்கு தகுந்தவன் வாலிதான் என்று சொல்லி மூலமே வீரமே மூடினாயோடு போல் ஏழுமே தேவர் பால் ஏகனாயேவினன் சாலனால் போர் செய்வாயாதி ஏல் சாரல் போர் வாலிபால் ஏது என வாலிபால் ஏது என. ஆகையினாலே நீ வாலியினிடத்திலே சண்டை போடு என்று அந்த தேவர்களே எல்லாம் இவனை ஆட்சிப்படுத்த, எனவே அந்த முந்திவி என்ற அரக்கன் வாலியினோடு மோத இருவரும் திரியுறும் பொழுது நின்றவர்கள் ஒருவரும் சிறிது உணர்ந்திலகள் உலகினும் வெறுவரும் தகையில் அருவிடுவர் நின்றெழுவரால் மறுவரரும் தகையர் தானவர்கள் வானவர்கள் தானாம். இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான இன்றைய தலைப்பிலே கம்பனுடைய காவிய நாயகனாக ராமனை பற்றிய ராமாயணத்திலே இன்று நாம் அனுபவிக்கூடிய முக்கியமான செய்தி கலங்கான் படலம். கலங்கான் படலம் அற்புதமான செய்தி, ஒரு சிறிய நிகழ்ச்சியாக இருந்தால் கூட கலங்கான் படலம் இதைத்தான் இன்று நாம் அனுபவிக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த மராமர படலம் துந்திவி படலம் என் இரண்டு படலங்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த துந்திவி என்ற அரக்கன் வாலியோடு போருகிறான் போரிடுகிறான். அப்பொழுது தீயெடும் ததுவி சும்புரனிடும் திசையலாம் போயெழுந்தது முழக்குடன் எழுந்தது புகை தோயனம் புனரியும் தொடர் தளங்கிரிகளோம் சாய இந்தன அடித்தளம் எடுத்திடுதல தீயெழுந்தது. சண்டை போடுகிறார்கள் வாலியும் வரம்பில் ஆற்றலாம். அந்த துந்திவி என்பவன் அரக்கன் முரணன் இவர்கள் இருவரும் கட்டி புரண்டு அடித்து புடைத்து சண்டை போடும் பொழுது தீயெழுந்தது இசும்புர மின்னலாவிய நெருப்பு எழுந்ததாம் நெடுந்திசையெல்லாம் போயெழுந்தது முழக்கு உடன் எழுந்தது புகை. இவர்கள் சண்டை போடும்பொழுது சத்தம் உலகமோதும் கேட்கிறதாம், தீ எழுங்கிறதாம், புகை எழுகிறதாம், உடல் எழுந்தது புகை புனலியும் தொடர் தடங்கிரிகளோ சாயகிந்தன ஏன் அடித்தளம் எடுத்திருந்தல. இப்படி அந்த துந்திவியும் வாலியும் சண்டை போட்ட பொழுது தலையின் மேல் அடிபட கடிது சாய் நெடியதாள் உலைய வாய்முளை திலத்து உதிர மாமலையும் மேல் உறும் இழித்த வான் மண்ணொடும் குலைய மாதிரைகளும் செய்யுடுற குத்தின. இந்துவி என்ற அரக்கனுக்கும் மிருக வடிவில இருக்கிறான், வாலிக்கும் போர், வாலிக்கு ஒரு அற்புதமான சக்தி உண்டு. எதிரே யார் சண்டை போட்டால் அவருடைய பாதி பலம்
இல்லாமல் காணாமல் போய்விடும், அது வாடிக்கு வந்துவிடும். எனவே அந்த விந்துவியை சிதைக்கிறானாம். துவரணிந்த நயன போசின் துதைந்தன துணைப்பவர் நெடும் பனை மதம் பயிலும் வன்கரிகளே. இவர்களுடைய சண்டையிலே பக்கத்திலே உள்ளவெல்லாம் அதிர்கின்றன, அழிகின்றன. இந்த நிலையிலே என்ன செய்கிறான்? அந்த வான்மூடு அளவுக்கு அந்த உடலை உந்தி அழிக்கிறான். எனவே இப்படி அந்த துந்துவியினுடைய உயிர் பிரிகிறது. அப்படி பிரிந்த பொழுது இங்கே கம்பன் காட்டக்கூடிய செய்தி, முதலிலே மராமரப்படலம் என்று சொல்லி அந்த மராமரத்தை காட்டுகிறானாம் சுக்ரீவன். அப்படி மராமரத்தை காட்டிய பொழுது அந்த மரங்களெல்லாம் பெரிய மரங்களாக, இதை ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், மராமரம் மராமரம் என்று சொல்லும் பொழுது நடுவிலே ராமன் ஒளிந்து கொண்டிருக்கிறானாம். அப்படி இங்கே மராமரப்பருவத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த மரம் உயர்ந்த மரமாக ஓங்கி உம்பர உம்பர் உலகத்தை தொடும் அளவுக்கு இருக்கிறதாம். ஆ அழிமாநிலம் தாங்கி அருங்குலக்கிரிகள் ஏழும் மாண்டு சென்று ஒடி ஒடி நின்றன என்று. அது மரங்களாக இல்லை, மலைகளாக இருக்கின்றனவாம். ஏழு மரங்களும் ஏழு மலைகள் மாதிரி இருக்கின்றனவாம். கலை கொண்டு ஒங்கிய மதியமும் கதிரவன் தானோ தலை கண்டு ஓடுதற்கு அருந்தவம் தொடங்குறும் சாரல் மலை கண்டோம் என்பதல்லது மனதிசை அயக்கும் இலை கண்டோம் என தெரியும் வேறுத்தழுத்தன ஏழுவோ. இப்படி அந்த மரங்கள் எப்படி இருக்கிறது, கதிரவனையும் சூரியனையும் அதாவது சந்திரனையும் மறைக்கக்கூடிய அளவுக்கு அதை இருக்கிறது. அப்படி இந்த ஏழு மரங்களும் உயரமாக இருக்கிறது. மலை கண்டோம் என்பதல்லது இலை கண்டோம், ஒரு பெரிய மலையாக இருப்பதனாலே இலை காணவில்லையாம், மரத்தினுடைய உருவம்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறதாம். அம்பர மூடர் தோங்கி ஒரு கிடந்த மரங்களாக இருக்கின்றன. நீடு நாள்களும் கோள்களும் என்ன மேல் நிமிர்ந்து மாடுதோ அற்றுவ மலையென பொலிகின்ற வளர்த்த ஓடு மாச்சுடர் வெண்மதிக்கு உட்கழுப்பு உயர்ந்த கோடு தேய்த்தலின் கலங்க முற்றிய கம்பனுடைய கற்பனை. இந்த மரங்கள் எவ்வளவு உயரம் என்றால் சந்திரனை தொடும் அளவுக்கு உயரம். அதனால்தான் இது தேய்ந்து தேய்ந்தால் சந்திரனிலே கலங்க உண்டாயிற்று என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக இந்த மரமானது உயர்ந்து இருந்தது, ஓங்கி இருந்தது. அப்படிப்பட்ட மரத்தை வள்ளல் இந்திரன் மைந்தர்க்கும் தம்பிக்கும் வயிர்த்த உள்ளமே என ஒன்றின் ஒன்று உயிர் வயிற்புடைய தெள்ளுநீர் இடை கிறந்த பார் சுமக்கின்ற சேடல் வெள்ளிவெம் படம் குடைந்து கீழ் போகிய வேறமான கம்பனுடைய கற்பனை எல்லாம் திரட்டி இந்த மரத்தினுடைய வேர் ஆழமாக இருக்கிறது. எது போல என்றால் இந்திரன் மகனுக்கும் சூரியன் மகனுக்கும் உள்ள புகைச்சல், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, பங்காளி காய்ச்சல் அப்படி இருக்கிறதாம். அது மட்டுமல்ல, அந்த மரங்கள் மிக உயர்ந்து இருப்பதனாலே அதை வாலி தோளாலே மோதி அது இலைகளை உதிர்ப்பானாம். அப்படிப்பட்ட சக்தி படைத்தவன் வாலி என்பதையும் சுக்ரீவன் உணர்ந்திருந்ததனாலே அந்த மராமரத்திலே ஒன்றை ராமனை தன்னுடைய அம்பு கொண்டு ஊடுருவச் செய்கிறார். ராமபிரான் வேறு வழி இல்லாமல் நண்பனுக்காக நட்புக்காக ஆயமாமரம் அனைத்தையும் நோக்கி நின்று அமரன்
துயவார் கனை துறப்பதோர் அகரம் போன்ற சேயவானமும் விசைகளும் செய்துற தேவக்கு எய்விலாதது ஓர் பயம் வர சிலையில் நான் எரிந்தான். ஒக்கபான ஒக்க பத்னி ஒக்க மாட்டை எல்லாம் சொல்லுவார்கள். ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று சொல்லுவார்கள். ராம பாணம், ராவணன் மேல் விடப்போகும் பாணம், கரதூஷர்கள் மேலே விடப்பட்ட பாணம். இங்கிருந்து ஒரு மரத்தின் மேலே இதெல்லாம் நாம் கவனிக்கிறோம். நட்புக்காக ராமபிரான் எவ்வளவு இறங்கி வருகிறான் என்று பார்க்கிறோம். அந்த அம்பு அந்த மரத்தின் மேலே சென்ற உடனே திக்கயங்களும் திசைகளும் திகைத்த புக்கு அயன் பதி சலிப்புற ஒலித்தது. அப்பொருது பிரம்மதேவ உலகம் சலித்ததாம். அஷ்ட திக்கயங்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு யானைகளும் மயங்கி விட்டனவாம். திசைகள் எல்லாம் மறைந்த மயங்கினவாம். கற்பத்தில் இருது என்று அயத்தார் அமரர். தேவர்களெல்லாம் இந்த உலகத்துக்கு ஊழிக்காலம் இறுதிக்காலம் வந்துவிட்டது என்று பயந்தார்களாம். இதில் காண்டும் கொல் இன்னம் என்று அறிதில் வந்தெய்தி பொய்யில் மாறுதி முதலினோர் புகழ் உறும் பொழுதில் மொய் கொள்வார் சிலையினானினை முறை உற வாங்கி வெய்ய வாழியாளுடை வில்லியும் விட்டார். வில்லி என்று சொன்னாலே ராமனைத்தான் குறிக்கும். வில்லை உடையவன் வில்லி, வில்லையந்தர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். வில்லே உழவர் என்று சொல்லுவார்கள். இப்படியாக ராமபிரான் கோதண்ட ராமன் தெய்வண்ண வெஞ்சனையே துணையாய்க்கொண்டு வந்தவன். சுக்ரீவனுடைய வேண்டுகோளுக்காக, சுக்ரீவனுடைய பயத்தை போக்குவதற்காக, சுக்ரீவனுக்கு ராமன் ஜெயம் பெறுவான், ராமஜெயம் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த அம்பினை அந்த மரத்திலே, ஒரு மரத்தில் அல்லவாம், இரவு மரத்தையும் அவன் துளைப்பதற்காக முயற்சி செய்கிறானாம். அப்ப அந்த மரம் என்ன, அந்த வா அம்பு என்ன செய்தது? ஏழு மாமர் அமுருவி கீழ் உலகம் என்று செய்கோ ஏழும் பூடு புக்கு உருவி பின் உடன் அடுத்து என்ற ஏழிலாமையால் மீண்டது அவுராகவன் பகழி ஏழு கண்ட பின் உருமால் ஒழிவது அன்று இன்னோ ஏழு மாமரம் உருவி கீழ் உலகமின்றி சைக்கும் ஏழும் ஊடுவுக்கு உருவி பின் உடன் அடுத்து என்ற ஏழிலாமையால் மீண்டது ராகவன் பழகி துண்டுவி என்ற அந்த எலும்பு கூட்டை ராமபிரான் தூக்கி எறிய வேண்டும் என்பது சுக்ரீவன் இட்ட கட்டளை. ஆனால் கம்பராமாயணத்தில் சொல்லப்படுகிறது அது லக்குவன் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. லக்குவன் தான் அந்த துண்டுவின் உடலை கேட்டனன் அமலவும் கிளந்தவாள் எல்லாம் வாழ் தொழில் இளவலை கவனிக்க வேண்டும் இளவலை இதனை மைந்தனி ஓட்டு. எனவே துந்துவியினுடைய உடலை கம்பராமாயணத்தின் படி லக்குவன் தூக்கி இருந்தாக இருக்கிறது. அப்பொழுதுதான் சுக்ரீவன் இது ஏற்கனவே வெகு நாட்கள் இங்கே கிடந்து விட்டதனாலே இது வலி குறைந்திருக்கும் என்று சொல்லிதான் மராமர படலம் என்று சொல்லி மராமர பயிற்சி மராமர போர் அந்த மராமரத்தை துளைக்கக்கூடிய ஒரு பயிற்சியை ராமனுக்கு வைத்து அதன் மூலம் ராமன் வாலியை வெல்வான் என்ற நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைக்கிறான் சுக்ரீவன். ஆனால் கம்பராமாயணத்திலே மராமர படலமும் முந்திரி படலமும் முன் பின்னால் அமைகிறது. ஆக ராமபிரான் அந்த மராமரத்தை தன்னுடைய அம்பு கொண்டு துளைத்த பொழுது ஏழு மரத்தையும் அது துளைக்கிறதாம். அது கம்மன் என்ன சொல்லுகிறார்? ஏழு மாமரமுருவி கீழுலகம் என்று இசைக்கோ ஏழு ஊடு புக்குருவி பின் உடன் அடுந்து என்ற ஏழிலாமையும் மீண்டது ராகவன் பழனி ஏழு கண்ட பின் உருவால் ஒழிவது அன்று இங்கோ ஏழு மராமரங்களை சுடைத்த அந்த அம்பானது மீண்டும் ராமனிடத்திலே வருகிறதாம். ஏனென்றால்
ஏடென்று வேறு எதுவும் இல்லையே என்று. இப்படி இந்த ஒரு நினைவை உணர்ந்து கொண்டதனாலே கற்பனையிலே கம்பனுடைய கவியிலே வர்ணிக்கிறார், ஏழு என்று என்னென்ன உலகத்திலே இருக்கிறதோ அதெல்லாம் அலறுகின்றனவாம். ஏழு மராமரங்களை துடைத்த காரணத்தினாலே ராமபானம், அடுத்து ஏழு ஏதாவது இருக்கிறதா, மீண்டும் சுக்ரீவனுக்கு சந்தேகம் வந்து வேறு ஏதாவது ஏழை துடைக்க வேண்டும் என்று சொல்வானா என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் உலகத்திலே ஏழு என்ற தொகையிலே என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் நடுங்கினதாம். ஏழு வேளையும் உலகம் மேல் உயர்ந்தன ஏழும், ஏழு குன்றமும் இருடிகள் எழுவரும், புறவி ஏழும் மங்கையர் எழுவரும் நடுங்கினர். அற்புதமாக கம்பனுடைய கவிதை. அவன் சொல்லுகிறான், லவண சமுத்திரம், யுத்தி சமுத்திரம், சுடா சமுத்திரம், சக்தி சமுத்திரம், தனி சமுத்திரம், சீர சமுத்திரம் என்று உவர் நீர்க்கடல், கருப்பஞ்சாற்றுக்கடல், மதுக்கடல், நெய்க்கடல், தைக்கடல், பால்கடல், ஏழு வேலையும். பிறகு ஏழு உலகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், மகாலோகம், தபோலோகம், சத்தியலோகம், ஏழு குன்றங்கள், கைலாசமலை, இமயமலை, மந்தரமலை, விந்தமலை, நிழமலை, ஏமகூட்டமலை, நீலகிரி, நீலமலை. அடுத்தது ஏழு முனிவர்கள் பயப்படுகிறார்கள், அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, கௌதம, காஷ்யப, ஆங்கீரச ரிஷிகள் பயப்படுகிறார்கள். ஏழு சந்தஸ்கள் சூரியன் குதிரைகளாம், காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, திருகதி, பந்தி, திருஷ்டுப்பு, ஜகதி. ஏழு வேலையும் உலகமேல் உயர்ந்தன ஏழும், ஏழு குன்றமும் இருடிகள் முனிவர்கள், புறவி ஏழும் மங்கையர் எழுவரோ, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்ற ஏழு பேரம். ஏழு பெற்றதோ இக்கணக்கிலக்கம் என்று எண்ணி. இப்படியாக அந்த அம்பினுடைய வேகத்தை பார்த்த உடனே சுக்ரீவன் வெட்கப்படுகிறான். அன்னதாகி நுமரத்தினுக்கு ஆயுரு துணைவன் என்னும் தன்மையை நோக்கி நரியாவரும் எவையும் பொன்னின் வார்கடல் புது நறு தாமரை பூண்டு சென்னி மேல் குழு அருக்கண் சேவை செப்பும். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தாமனுடைய காலிலே விழுந்து, ஐயா ஐயா, தெரியாமல் உங்களை சந்தேகப்பட்டு விட்டேன். வையம் நீ வானு நீ மற்றும் நீ மலரின் மேல் ஐயன் நீ அழி மேல் அழிவாய் கையன் நீ. வையம் நீ வானு நீ மற்றும் நீ மலரின் மேல் ஐயன் நீ அழி மேல் அழிவாய் கையன் நீ. செய்ய தீயனையத்தே உன்னி நாயினேன், செய்ய தீயனையத்தே உன்னி நாயினேன், உயவந்துதவினாய் உலகமுதவினாய். வையம் நீ வானு நீ மற்றும் நீ மலரின் மேல் ஐயன் நீ அழி மேல் அழிவாய் கையல் நீ. கம்பனுக்கு எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் எம்பெருமானை கொண்டாடுவான். இங்கே வாய்ப்பு கிடைத்து விட்டது. வையம் நீ வானு நீ நீராய் நிலனாய் காற்றாய் சுடர்கள் இரண்டாய் எம்பெருமான் எல்லா ஜாதுமாக இருக்கிறான் அல்லவா, விஸ்வம் விஷ்ணு அல்லவா. வையம் நீ வானு நீ மற்றும் நீ மலரில் மேலையன் நீ அழி மேலாழி வாழ்கையன் நீ. செய்ய கீழத்தேவும் நீ தொமேவ பிரத்யட்சம் பிரம்மா, நாயினேன் உய்ய வந்துதவினாய். சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்து விட்டது. எனக்கு அறியது எப்பொருளும் ஏற்கு எளிது அல, எனக்கு அறியது எம்பெருமானே உன் துணை கிடைத்து விட்டது, துணை லட்சதி லட்சகை கிமன்யி. எனக்கு அறியது எப்பொருளும் ஏற்கு எளிதுகளால் உன்னை இத்தலை விடுத்து உதவினார் விதியினார் அன்னை ஒப்புடைய உன்னடியருக்கு அடியன்யான். இங்க கம்பன் பேசுகிறான், சுக்ரீவன் பேசவில்லை. பேசுவ சுக்ரீவன் என்றாலும் கம்பன் சொல்றான், என்ன சொல்றான், அன்னை ஒப்புடையவும் அடியக்கு அடியான், அடியார் 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 தமக்கடியார் என்று சொல்வது போக உன்னடியருக்கு அடியல் யான்,
மன்னவர்க்கு அரசை என்று உரை செய்தான் வசையிலார் அடினார் பாடினார் அங்கும் இங்கு கழித்து ஓடினார் உலகின் மரபை உண்டுணர்கிற நெடினாம் வாலி காலனை என நெடுதுனால் வாடினார் தோழலாம் வளர மற்ற அவரெல்லாம் மகிழ்ச்சியோடு சுக்கிரீவனுக்கு சந்தோஷம் வந்து விட்டதாம் முந்துவி பராமரம் இரண்டு சோதனைகளிலும் ராமன் வெற்றி பெற்று விட்டதனாலே சுக்கிரீவன் ராமனை சாதாரணமாக நினைத்தனாலே இந்த போட்டிகளாலே அவன் அசாதாரணமானவன் அசகாய சூரா அனபாய சகசா ஜய ஜய மகாவீரா கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ ராமதிரன் உடனே சுக்கிரீவன் பார்க்கிறான் சில செய்திகளை சொல்லுகிறான் எம்பெருமானே ஒரு காலத்திலே இவ்வழி யாமியை விருந்தது ஓரிடை வெவ்வழி ராவணன் கொடர மேலினால் செவ்வழி நோக்கினின் தேவியே கொலாம் கவ்வையின் நலத்தினர் கழிந்த சேனுள ஒரு சமயத்திலே ராவணன் ஒரு பெண்ணை தூக்கி சென்ற பொழுது அவள் கதறிக் கொண்டிருந்தாள் உடையரின் உணர்த்துவது உளவு என்று உண்ணியோ குளைத்தொரு கண்ணினால் குறித்தது ஓர்ந்திலம் மலை பொரு கண்ணினை வாரியோடு தன் இழை பொதிந்து தனல் யாங்கலேற்றனோ மேலே இருந்து கீழே ஒரு முடிச்சை போட்டாள் அந்த முடிச்சை நாங்கள் பெற்றோம் இத்தனல் யாங்கள் ஏற்றனம் எம்பெருமானே உன்னை பார்ப்பதற்கு முன்னாலே ஒரு பெண்ணுடைய அழுகுரலோடு ராவணன் தூக்கி சென்ற பொழுது அவள் கையில் இருந்து எங்களிடத்திலே ஒரு அணிகலங்கள் சேர்ந்த ஒரு பொட்டலம் கிடைத்தது ஒரு பொட்டலம் ஒரு மூட்டை கிடைத்தது அது என்னவென்று தெரியாதவர்களுக்கு அழகாக இருந்தது வைத்தனம் இவ்வழி வல்லலின் வழின் உய்த்தனம் தந்த போதுணர்ந்து யாரென கைத்தல தன்னவை கொணர்ந்து காட்டின அனைத்தலைப்பால் கலந்தனையனே எத்த அந்த மஞ்சள் துணியிலே கட்டப்பட்ட ஒரு மூட்டையை எடுத்து வந்து அந்த பெண் போட்டால் அழுது கொண்டே போனால் சொன்ன பொழுது ராமனுக்கு அழுகையும் வருகிறது ஆனந்தமும் வருகிறது ஒருவேளை நமக்கு ஒரு நல்ல சகுனம் கிடைக்குமோ நினைத்து தெரிவுற நோக்கினான் தெரிவை மெய்யணி எரிகணல் எய்கிய மெழுகில் யாக்கை போல் உருகினன் என்கிறன் உயிர்க்கு ஊற்றமாய் பருகினன் என்கிலம் பகவதி என் கொள்ள வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்லப்படுகிறது சுக்கிரீவனை பார்த்து சுக்கிரீ அதாவது மன்னிக்கிறோம் லக்குவனை பார்த்து தம்பி லக்குவனே அந்த மூட்டை அழித்து பார் என்று சொல்ல அந்த மூட்டையை லக்ஷ்மணனும் கண்ணீரோடு அந்த மூட்டை அழிக்கிறார் அதை எங்கே வால்மீகி குறிப்பிடுகிறார் நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே மூபுரே துவி ஜானாமி நித்யம் பாதாபி வந்தநாது நான் கையில் அணியும் கேயூரங்களை பார்க்கவில்லை காதில் அணியும் குண்டலங்களை பார்க்கவில்லை இனந்தோறும் கால்களிலே விழுந்து வணங்குவேனே அந்த சிலம்புகளை மாத்திரம் பார்த்தே நித்யம் பாதாபி வந்தநாது மூபுரே துவி ஜானாமி சுமித்திரை சொன்னாள் என்னை போல அம்மாவை போல சீதையை நினை என்று தினமும் நான் அம்மாவை வணங்குவது போல சீதையை சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மாக்கு தந்திரி என்று வணங்குவேன் அப்பொழுது காலில் இருக்க சலங்கை மட்டும் பார்த்திருக்கிறேன் எனவே இந்த அணிகளிலே மூக்குத்தி அவ்வளவுதான் என்று தெரியவில்லை காதணி அவ்வளவுதான் என்று தெரியவில்லை மற்றதெல்லாம் அவ்வளவு என்று தெரியவில்லை ஆனால் காலிலே போட்டுக் கொள்ளும் சலங்கை தெரியும் என்று சொன்னபோது ராமனுக்கு மகிழ்ச்சியும் அதே சமயத்திலே லட்சுமண பெருமானுடைய உயர்வும் தெரிந்ததாம் அந்த அணிகரங்களை பார்த்த உடனே ராமன் சீதையே பார்த்த போல நல்வது என்னங்கை கொங்கையை புல்கிய போனும் அக்கொங்கை போன்றன அல்குரின் அணிகளும் அல்குராயின பல்கலம் பிறவும் அப்படிவமானவே ஈர்த்தன செங்கண்ணீர் வெள்ளம் யாவையும் போர்த்தன மயிர்புறம் புலகம் பொங்குதோல் வேர்த்தன எங்கனோ விதும்பினே எங்கோ தீர்த்தன எவ்வழியாது சொப்புகேன் ராமுடைய உணர்ச்சியோட சொல்ல முடியவில்லையாம் அறிந்து கொண்டே இருக்கிறானா அவளை பார்த்தபடி அப்ப சுக்கிரீவன் சொல்லுகிறான் ராமா கவலைப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஏன் தெரியுமா
உங்களுடைய கையிலே இருக்கிற ஒரு அம்புக்கு இந்த உலகமே தாங்காதுப்பா. திருமகள் அலங்கைய தெய்வ கற்பினால் வெறு வர செய்துள்ள வெய்யம் அவன் புயம் இருபதும் ஈரழிவு தலையும் நிற்கவும் ஒரு கனை காற்றுமோ உலகம் ஏதுமே. கவலைப்படாதே, நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது ராவணன் பார்க்கிறான், தன்னையே நொந்து கொள்ளுகிறான். கருங்கடல் தொட்டனர் கங்கை தந்தனர் போரும் புலிமானொடு புனலும் ஊட்டினர் பெருந்தகையன் குலத்து அரசர் பின் ஒரு திருந்திழை துயரம் நான் தீர்க்கத்திலே. அருமையாக பேசுகிறான் கம்பன், ராமன் சொல்வதாக பேசுகிறான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே அதன் முந்தையன் ஆயிரம் ஆழ்ந்து ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும். என்னுடைய பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? கருங்கடல் தொட்டனர் சகரன் என்ற ஒருவன் சாகரம் கடலையே உண்டாக்கினான். கங்கை தந்தனர் பகீரதன் கங்கையே கொடுத்தான். பொறும் புலிமானொரு புனலும் ஓட்டினர் பெருந்தகையின் குலத்து அரசர். ரொம்ப அற்புதமாக எங்க பெரியவர்கள் பெரிய பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள். புலியும் மானையும் ஒரு துறையிலே தண்ணீர் குடிக்கும்படி செய்தார்கள். ஆனால் நான் ஒரு பெண்ணுடைய துயரத்தை என் மனைவியாகிய சீதையை தனியாக விட்டுவிட்டு இருக்கிறேனே. இன்றிறக்கு உரியது ஓர் இடுக்கன் தீர்த்திகள் அந்தகற்கு அறிய போர் அவுணந்தைத்தனல் எந்தை சம்பராசுர இன்பத்திலே இந்திரனுக்கு உதவினானே என்னுடைய அப்பனாகிய தசரதன் மற்றவனின் வந்து தித்தையான் உளேன் அவன் மகனாக பிறந்தனால் பெருமையாக இருக்கிறேனே. செந்துய கொடும் பழி வில்லின் தாங்கினே. இப்படியாக ராமபிரான் புலம்பிய பொழுது சுக்ரீவன், கவலைப்படாதீர்கள், உங்கள் கவலையை நான் தீர்க்கிறேன் சொன்னவுடனே அனுமன் பேசுகிறான். இங்கே வானதோ மன்னதோ மற்ற வெற்பதோ ஏனிமா நாகதம் இருக்கை பாலவோ தேனுலாம் திரியலாய் தெளிவதென்று நாம் உன்னுடைய மானிடம் ஆனது உண்மையால். அருமையாக பேசுகிறான் அனுமன் ராமனை நோக்கி. ஐயனே, நாம் எல்லாம் மனிதராக இருப்பதனாலே அந்த சீதை வானிலே இருக்கிறாளா, மண்ணிலே இருக்கிறாளா, கடலிலே இருக்கிறாளா, மலையிலே இருக்கிறாளா இது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சுக்ரீவன் எழுபது வெள்ளம் சேனை இருக்கிறது. ஏழு பத்தாகிய வெள்ளத்து எம்படை ஊழியில் கடலென உலகம் போர்க்குமாள். எழுபது வெள்ளம் சேனையாக இருப்பதனாலும் இஷ்டப்படி இஷ்ட உருவம் எடுக்கக்கூடியதாக இருப்பதனாலும் ஆழியை குடிப்பினும் கடலையே குடித்து விடுவார்கள். அயன்சை அண்டத்தை கீழ்மடி தெளிவினும் இந்த உலகத்தையே தலைகளாக புரட்டி விடுவார்கள். கிடைத்த செய்யுமாள் ஆதலால் அன்னதே அமைவதானென நீதியாய் நினைத்ததன் என நிகழ்த்தினான். சாதுமாம் என்ற தலைவின் செல்வனும் போதும் நாம் வாலிபால் போதும் நாம் வாலிபால் என்ன போயினான். நாம் வாலியை நோக்கி செல்லுவோம் என்று சொல்லி இந்த கலங்கான் படலம் பிராட்சியினுடைய தரிசனம் பெற்றுதான் பெருமானின் தரிசனம் பெற வேண்டுமாம். இங்கே பிராட்சியை காண வேண்டி இருக்கக்கூடிய பெருமானாகிய ராமன் கூட பிராட்சியினுடைய அணிகலன்களை முதலே பார்க்கிறான். அதை சுக்ரீவன் முதலான வானரங்கள் காட்டுகிறார்கள். எனவே ஆச்சாரியன் மூலம் முதலில் நாமாவை பார்த்து பிறகு நாமியை பார்ப்பது என்று சொல்லுவார்கள் தத்துவத்திலே. அது மாதிரி இங்கே பிராட்டியை பார்ப்பதற்கு முன்னாலே பெருமானே விராட்டியின் அணிகலன்களை பார்க்கிறான். கலங்கான் படலம் என்ற ஒரு அற்புதமான சரித்திரத்தை கம்பன் வழியிலே நின்று அனுபவித்தோம். தொடர்ந்து ராமாயணத்தை அனுபவித்து இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள்நாதன் புரிந்திடு நன்மை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனே நம் தொள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொட வண்டி நமாத்திட வாழ்த்தொழிசு வகுடாரண்யமே மங்களாசாதன வரே மதாச்சாரிய புரோகமி சர்வை சபூர் வைராச்சாரியை கத்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.